Hello mommies, welcome back to my channel Momcafe. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதனால தான் நான் இந்த கெட்டப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சாரீல பார்க்கணும், நீங்க வந்து சாரீ கட்டிட்டு வாங்க, அழகா போட்டு வச்சுட்டு அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் லுக்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக இந்த கெட்டப்ல இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இரும்பு சத்து குறைபாடு பத்தி பேச போறோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக், அவ்வளவா அவேர்னஸ் இல்லாத ஒரு டாபிக். அனீமியா பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரத்த சோகைக்கு இன்னொரு ஒரு பேர் தான் அனீமியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி இரும்பு சத்து நிறைஞ்ச ஃபுட்டு கொடுக்கறது, எதனால வந்து இரும்பு சத்து குறைபாடு வருது, முதல்ல இரும்பு வந்து இரும்பு சத்து நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது, இதை பத்திலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். முதல்ல இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடல்ல என்ன வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கும். சில விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கும். முதல்ல இரும்பு அயன் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் இருக்குல்ல, ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ வந்து ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணிட்டு நம்ம உடம்புல வந்து நம்ம மூச்சை விட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நம்ம லங்ஸுக்கு கரெக்டா அனுப்பி, நம்ம லங்ஸ்ல இருந்து மற்ற எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அனுப்பி, அந்த உடல் உறுப்புகளை சரியா இயங்க செய்யற ஒரு வேலையை தான் நம்ம உடம்புல ரத்தம், அதாவது இரும்பு வந்து ரத்தத்துல செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இப்ப நம்ம உடம்புல வந்து உடல்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் கரெக்டா இருக்கணும், ஆக்சிஜன் சப்ளை கரெக்டா இருக்கணும். ஸோ லங்ஸுக்கு அது கரெக்டா போகும், நம்ம மற்ற உடல் உறுப்புலையும் ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கும். இது ஏன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகப்படியா வருது அப்படின்னா, இது வந்து பொதுவாகவே தாய்ப்பால் 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா குடிக்கிற குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான இரும்பு சத்து தாய்ப்பால்ல இருந்தே கிடைச்சிட்டு இருக்கும். ஏன் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சாலிட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் 6 மாசம் அதிகப்படியான இரும்பு சத்து தேவைப்படும். ஸோ அந்த இரும்பு சத்து ஒருவேளை கூட சாலிட்ஸ் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபுல்லுமே தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாம இருக்கும். இப்போ தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைங்களுக்கு எப்படி இரும்பு சத்து இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலால இருக்கும். அதுக்குதான் நம்ம வந்து என்ன ஃபார்முலா வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், அயன் ஃபார்ட்டிஃபைடு ஃபார்முலா மட்டும்தான் எப்பயுமே குழந்தைங்களுக்கு வாங்கணும். அயன் ஃபார்ட்டிஃபைடு ஃபார்முலா வாங்கும் போது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன இரும்பு சத்து வருதோ அதே அளவு இரும்பு சத்து ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்களுக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து சரியான அளவுக்கு இரும்பு சத்து போயிட்டு இருக்கும். இரும்பு சத்து நமக்கு சரியா கொடுக்கல, ஒரு குழந்தைக்கு இரும்பு சத்து சரியா கொடுக்கல அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சியில, அதாவது உடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி ரெண்டுத்திலையுமே குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்ப எல்லாருக்குமே வர்ற ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, என் குழந்தைக்கு இது இருக்கா இல்லையா, இப்படி இல்லைன்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் இரும்பு வந்து ஒரு அயன் ரிச் ஃபுட் வந்து நான் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஏஜ் வாரியா ஒரு மாசத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு என்ன வயசு வரைக்கும் எவ்வளவு இரும்பு ஒரு நாளைக்கு, இரும்பு சத்து ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த படத்துல கிளியரா சொல்லியிருக்கு. இப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இன்னொரு டவுட் என்ன வரும்னா, இப்ப இருக்கிற இதுல நான் எப்படி அளவெடுத்து இதை கொடுக்க முடியும், இப்போ 10 mg நான் எப்படி அளவெடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க ரொம்ப இதை பத்தி யோசிக்க வேண்டாம். சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாட்டுல அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தா கீரை வகைகள் அதுக்கப்புறமா வந்து முளை கட்டிய பயிறு, இதுல எல்லாமே வந்து அயன் புரோட்டீன் ரெண்டுமே அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரெட் மீட்ல வந்து இறைச்சி, சிகப்புல ரெட் மீட் ஒயிட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் மீட்ல வந்து அதிகப்படியான அயன் சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம், தாய்ப்பால்லையும் வந்து அவ்வளோ இரும்பு சத்து இல்லை, ஓரளவுக்கு இரும்பு சத்து இருக்கிறதுனாலதான் குழந்தை பிறந்த உடனே நம்ம நாட்டில் அயன் டிராப்ஸும் விட்டமின் டிராப்ஸும் கொடுக்க சொல்றாங்க. ஸோ அந்த முதல் 6 மாசம் தாய்ப்பால்ல இருந்து கிடைக்காத அயன் இருந்தது அப்படின்னா, அது இந்த எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் மூலமா குழந்தைங்களுக்கு சரியான அளவுல போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
நம்ம கவுஸ் மில்க் வீடியோல டீடைல்டா நான் சொல்லியிருந்தேன் ஏன் வந்து கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அயன் டெஃபிஷியன்சி முக்கியமா எப்ப குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னா, ஒரு வயசுக்குள்ள நம்ம பசும்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். ஏன்னா பசும்பால்ல அயனே இல்லை, பசும்பால்ல அயன் கிடையாது, கால்சியம் தான் அதிகப்படியா இருக்கிறதுனால உடம்புல கால்சியம் அதிகமா சேர சேர அது வந்து நமக்கு இரும்பு சத்தை உறிஞ்சிக்க முடியாத மாதிரி பண்ணிடும். அதனாலதான் பசும்பாலை வந்து ஒரு வயசுக்குள்ள குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமா சொல்றதுக்கான காரணமே. ஒரு வயசு வரைக்கும் உங்களால தாய்ப்பால் குடுக்க முடியலன்னா கூட ஒரு வயசு வரைக்கும் தயவு செஞ்சு ஃபார்முலாவது கொடுங்க, அயன் 45 ஃபார்முலா, சோ தட் குழந்தைங்களுக்கு பேலன்ஸ்டான ஒரு அயன் வந்து போயிட்டு இருக்கும் உடம்புக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கணும். அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னா, அந்த குழந்தைங்க எப்பயுமே வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. நிறைய குழந்தைங்க சுறுத்துருன்னு விளையாடிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த குழந்தைய பார்த்தா துருத்துருன்னு விளையாடாம கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. அதே சமயம் பேல் ஸ்கின் இருக்கும். பேல் ஸ்கின் அப்படின்னா வெளிர்ன மாதிரி இருக்கும், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அந்த குழந்தைங்களோட நகம், அதுக்கப்புறமா வந்து வாய் உதடு சுத்தி இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணை வந்து இப்படி இழுத்து இப்படி செஞ்சு பார்க்கும் போது நம்ம நிறைய பேர் டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் அதுதான் முதல்ல பண்ணுவாங்க. அதுக்கு அது ஏன் பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், உள்ள வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா உடம்புல வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் வந்து வெளிரி போய் வெள்ளையா இருந்தது அப்படின்னா நம்ம உடல்ல தேவையான அளவு ஹீமோகுளோபின் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அதை வச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லோ அப்பிடைட். அந்த குழந்தைங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. சோ அதை வச்சும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அதிகப்படியான தலைவலி வரும். ஏன் வந்து தலைவலி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியான ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துக்கும் இருக்காது. முக்கியமா எந்த இடம் வந்து எந்த உறுப்பு வந்து சீக்கிரமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா பிரெயின் தான். ஸோ அந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைங்க அதனால தான் டல்லா ஆயிடுவாங்க. பிரெயின்ல வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் இல்லாததுனால குழந்தைங்க டல்லா பசி எடுக்காம ஒரு தலைவலியோட ரொம்பவே கிராங்கியா இருக்கும் குழந்தைங்க. ஸோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்க இன்னொரு வகையில எப்படி எடுத்துக்கலாம்னா, எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ரொம்பவே சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமா அதுல சொல்லணும் அப்படின்னா ப்ரீமேச்சுவர் பேபிஸ், அதாவது ஃபுல் டேர்ம் பேபிஸ் அப்படின்னா 40 வாரம் கடந்து பிறக்கிற குழந்தைங்க, ப்ரீடேர்ம் பேபிஸ் அப்படிங்கிறது 36 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க. ஸோ 36 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க சீக்கிரமாவே அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை கொடுத்துட்டு இருக்கணும். அடுத்த விஷயம், எந்த குழந்தைக்கு ஒரு வயசுக்கு முன்னாடி பசும்பால் தொடங்குறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு வளர வளர அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது உடம்புல வந்து நம்ம தேவையான இரும்பு சத்தை உரியற எந்த ஒரு சத்தையுமே உரியறதுக்கு நம்ம உடம்புல இன்னொரு ஒரு சத்து எப்பயுமே இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ அயன் அப்படின்னா, அயனை நம்ம உடம்புல உறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வைட்டமின் சி தேவை. வைட்டமின் சி அப்படிங்கிறது நிறைய பழங்கள்லயும், திராட்சை, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம விட்டமின் சி அதிகமா எடுத்துக்கும் போது இரும்பு சத்தும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இரும்பு உறிஞ்சு நம்ம உடம்புல அனுப்புறதுக்கு வைட்டமின் சி ஹெல்ப் ஆகும். ஆனா நம்ம உடம்புல வைட்டமின் சி கம்மி ஆகும் போது நமக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷனும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த குழந்தைக்கு ஃப்ரீக்வெண்டா இன்ஃபெக்ஷன் அண்ட் கோல்ட், நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு வயசுல இருந்து 2 வரைக்கும் அதிகப்படியான கோல்டு எல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த கோல்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வகையில இம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, ப்ரலாங்டா இருக்கு, எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் சரியாகலாம, அடிக்கடி வந்துட்டே இருக்கு ஃப்ரீக்வெண்டா அப்படின்னா, தென் அந்த குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடனே நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அயன் டெஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து, ஒரு வயசுல இருந்து 5 எந்த குழந்தைங்கலாம் லெட் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்காங்களோ அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து ஈஸியா அயன் டெஃபிஷியன்சி வரும். இதை பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டா காஜல் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து கண்ணுல வந்து மை ஏன் குழந்தைங்களுக்கு போடக்கூடாது, ஒரு உடம்புல ஏன் கண்ணுல மை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது யூஸ் பண்ண கண்மையை யூஸ் பண்ண உடம்புல வந்து லெட் இருந்துட்டே இருக்கும். ஸோ லெட் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இரும்பு சத்து உரியப்படாது.
இப்போ இரும்பு சத்து பத்தி நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. எப்படி நம்ம குழந்தைங்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம குழந்தைங்க கொடுத்துட்டு வரணும் 6 மாசம் முடிஞ்சதுல இருந்து. ஏன்னா 6 மாசம் முடியும் போது குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்றதுனால குழந்தைங்க வந்து வளர 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 மாசம் மாசம் சாலிட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஸோ நம்ம கொடுக்குற சாப்பாட்டுல இரும்பு சத்து சரியான அளவு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். முக்கியமா இரும்பு சத்து அதிகமா இருக்கிற பொருள் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கீரை வகைகள் நிறைய கீரை சாப்பிடணும். வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ்லாம் நிறைய இருக்கும், ஒரு ராஜ்மா. அதுக்கப்புறமா வந்து பட்டாணி, இதுலலாம் அதிகமா இருக்கும். அண்ட் இறைச்சிலையும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிகமா குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், 180 நாள் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது குழந்தை பிறந்து 6 மாசம் முடியறதுக்கு முன்னாடி சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் அயன் அப்சார்ப்ஷன் குறைஞ்சா கூட குழந்தைங்களுக்கு வேற விதமான விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த விஷயம் என்னன்னா, 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒன்னா தாய்ப்பால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்முலா கொடுங்க. தயவு செஞ்சு பசும்பால் மட்டும் கொடுத்துடாதீங்க. அடுத்த விஷயம், அந்த நம்ம சொன்ன மாதிரி அயன் அப்சார்ப்ஷனுக்கு நான் வைட்டமின் சி வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வைட்டமின் சி எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டு இருங்க. கூடவே இரும்பு சத்து நிறைந்த பொருட்களையும் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அந்த இரும்பு சத்தை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான பவர் அந்த குழந்தைங்க உடம்புல தானாக வந்துடும். ஸோ அயன் டெஃபிஷியன்சி பற்றி, அனீமியா பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை.